ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட் வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட். ஸோ இந்த பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட்டோட அவுட் சைட் வியூ இது தான். நியர்பை பார்த்திங்கன்னா பார்க்லே பேங்க் இருக்குது, ஹெச்எஸ்பிசி பேங்க் இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் விடேகத்தால் 4 மணிக்கு திறக்கிறாங்க, 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சண்டேவும் மண்டேவும் க்ளோஸ்டு, மீதி 5 நாளும் ஓப்பனில் இருக்கும். இப்போ வந்து எதனா பேங்க் ஹாலிடே, ஈஸ்டர் ஹாலிடே, அந்த மாதிரி ஹாலிடே டைம், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் வந்து வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது, எந்தெந்த டேட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு எல்லாம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களை கூட்டின்னு போக முடியாது. அண்டர் 12 வந்து ஸ்ட்ரிக்டாக நாட் அலவுடு. அது இல்லாமல் குழந்தைங்க கை குழந்தைய வந்து பக்கியில் வச்சு எடுத்துகிட்டு போகலான்றதையும் கிடையவே கிடையாது. கிட்ஸ் நாட் அலவுடு, ஏன்னா அந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்காக வந்துட்டு, ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காக கிட்ஸ் வந்து அலோட் கிடையாது. ஈவன் நம்ம ஷாப்பிங் ட்ராலியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெளியில் தான் வைக்கணும். மற்றபடி இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி சதசதன்னு இருந்துச்சு. இதுதான் மார்க்கெட்டோட வியூ. 4 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க விற்கிறதுக்கு. நிறைய வகையான ஃபிஷ் கிடைக்கும் இதில். எல்லாமே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு அப்படிலாம் விற்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்ஸில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா கம்மி. பட் நார்மலாக 1 kg 2 kg வாங்குறவங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்பை விட ஒரு 2 pounds தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கார் பார்க்கிங் சார்ஜே கிட்டத்தட்ட 2 pounds 4 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பல்காக வாங்கிறது தான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் பெஸ்ட்டு. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்தது. சில ஃபிஷ்லாம் நான் வந்துட்டு அக்வாரியமில் தான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருந்தது. என்ன ஃபிஷ்னே எனக்கு தெரியல சிலதுலாம், எனக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் ஃபிஷ் தான் தெரிஞ்சிச்சு என்னென்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ பாஸ், சீ ப்ரீம், அதெல்லாம் வந்து ரொம்ப சீப் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர். சில வந்து ஷாப்ஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன் சில ஃபிஷஸ்லாம், எனக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் போனது வந்து 7 மணிக்கு தான் போனோம், ஆல்மோஸ்ட் 8:30 க்ளோசிங் டைம். 7 மணிக்கு போனதால் கொஞ்சம் அவசர அவசரமாக வாங்கினோம். பார்த்திங்கன்னா பிக் சால்மன் 23 pounds, ஒரு பெரிய ஃபிஷ் எடுத்தோன்னா 23 pounds கொடுத்து வாங்க வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீபாஸ் மீன், இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். 7 fish பார்த்தீங்கன்னா 10 pounds தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன ஒரு ட்ராபேக்னால், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃபிஷ் கடையில் வாங்கினோன்னா அவங்களே அழகாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வாங்கினோன்னா க்ளீனிங்லாம் கிடையாது, நம்ம தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன்லாம் இருக்குது. நான் அன்னைக்கு போகும்போது நெத்திலி மீன் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட் மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாம்ஃப்ரெட் மீன். விலையும் இங்கே கம்மி தான். நண்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எறாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எறா இருந்தது. சிலதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எறா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், வெள்ளை எறா மட்டும்தான் எனக்கு தெரியும். ரொம்ப கருப்பாக இருக்கிற எறாலாம் நான் வாங்கி செஞ்சது கூட கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர், எல்லா லாப்ஸ்டரும் உயிரோடு இருந்துச்சு. லாப்ஸ்டர் வந்து கல் எறா சொல்லுவாங்க. ரெட்
ரெட் கலர் மீன், ஐ திங்க் பேரட் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் அக்வாரியமில் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான கத்தி இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மால் சின்ன சின்ன கத்தி வச்சுலாம் இதெல்லாம் க்ளீனே பண்ண முடியாது. அங்கேனா அழகாக வீட்டுக்கிட்ட இருக்க கடையில் வாங்கினீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்லாம் கேட்பாங்க. இந்த சைஸில் வேணுமா, அந்த சைஸில் வேணுமா, சைஸை சொன்னோன்னா அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஓகே, ஒன் டைம் என்ன தான் இருக்குது இந்த பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட்டில்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் எப்போ எடுத்தோன்னா கிறிஸ்மஸ் டைமில் எடுத்தது. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க. எறா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட் விற்கிறான். இந்த எறா பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஐஸில் ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். ஐஸே போடாத எறா வந்து கொஞ்சம் அதிக ரேட்டு, பட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பாம்ஃப்ரெட் மீன் பாருங்கள், மூணு மீன் எடுத்திங்கன்னா 10 பவுண்டுக்கு. இதுவே வீட்டுக்கிட்டலாம் வாங்கினோன்னா ரொம்ப காசு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனே கூட 10 பவுண்டு விற்பாங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்கிட்டலாம் ரொம்ப காசு அதிகம். ஸோ இந்த மீன் கடைக்கு நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. ஷாப்பிங் ட்ராலியை வெளியில் வச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் நான் என்னென்ன வாங்கினேன்னா சீபாஸ் மீன் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து எறா வாங்கினேன், பாம்ஃப்ரெட் மீன் வாங்கினேன், அது அப்புறம் வந்துட்டு நெத்திலி மீன் கூட வாங்கினேன். அதை தவிர நான் வேறு எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடை உள்ளே போன உடனே, இந்த பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கணும். எங்கெங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ் வச்சுருக்காங்க, எறா வச்சுருக்காங்க, அதோட ரேட் எல்லாம் பார்த்து நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம போய் வாங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து அது குவாலிட்டி தான் சொல்கிறாங்க. நாங்களும் கேட்டோம், என்ன இங்கே ஒரு ப்ரைஸ் விற்கிறாங்க, அங்கே ஒரு ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு. அது எல்லாமே வந்து அந்த மீனோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நல்லா இருக்குது, ப்ரைஸும் லெஸ்ஸாக இருக்கோ அந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. அது கிறிஸ்மஸ் டைமில் எடுத்த வீடியோ. ஸோ ஆப்வியஸாக கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ராலியில், அதுக்கப்புறம் நல்லா பெரிய கவர் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கவர்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை, அவங்களே நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க.
ஸோ இதுதான் பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட்டோட அவுட் சைட் வியூ. ரொம்ப பெரிய மார்க்கெட். நீங்கள் போனீங்கன்னா நிறைய கம்மி விலையில் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சாமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.